ஒரு சகோதரனா சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க, இது உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. எந்த கிளாஸ்லயும் உங்களுக்கு தாம்பத்தியத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க. தாம்பத்தியத்தை தான் 99% பிரச்சனை இருக்கு. முக்கால்வாசி குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம், ஆம்பளைங்களுக்கு எனர்ஜி பத்த மாட்டேங்குது கண்ட பழக்கத்தினால, ஸ்ட்ரெஸ்னால, வேலையினால, அலட்சியத்தினால பெண்ணை கண்டுகொள்ள முடியாமல் போகிறது. ஞானம் பெறாம 24 மணி நேரம் ஒருத்தனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சேலஞ்ச் பண்றோம், ஓபன் சேலஞ்ச். உங்களது மனம்தான் இறைவன் நோட் செய்கிறார். உங்க மனசு எந்த நேரத்துல எப்படி செயல்படுதுன்னு பாக்குறாரு. உங்களது செயல்களை இறைவன் நோட் பண்றதே கிடையாது. ஏன்னா அந்த செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எப்படி தெரியும்? நீங்க மனதை பக்குவப்படுத்தாமலாம் ஒரு பேரோட நிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நல்லா பேசலாம், எல்லாம் பேசுறதுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்களே திங்கிங் பண்ணிக்கங்க. போன டைம் பௌர்ணமி தான் பாக்குறேன் உங்களோட வீடியோஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பேன் நம்மளுக்கு எல்லாம் எப்படி வந்துட்டு அண்ணனை பாக்குறது ஏன்னா வீட்டுல ஏழ்மைதான் அந்த அளவுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் பாத்துருக்காங்க அந்த லைன்ல இருக்கவங்க ஏதோ பேசுவாங்க அந்த வீடியோவுக்கு வருவாங்க அப்படி இப்படி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெளி லைஃப்ல பார்த்தோம்னா கண்டுக்க மாட்டாங்க போயிருவாங்க அன்னைக்கு வந்தீங்க நம
நீங்கள் இருந்தீங்க என் கூட எங்களால் நம்பவே முடியல. நானும் அவனும் பேசிகிட்டே இருப்போம், எப்படி அண்ணன் இப்படி இவ்வளோ இவ்வளோ இதாக இருக்கார், இவ்வளோ கருணையாக இருக்கார், இவ்வளோ இதாக அன்பாக இருக்கார், எப்படின்னே தெரில. அதுக்கப்புறம் நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா, நீ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம நான் சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அட்டன் பண்ணணும்னு நினச்சா அப்படின்லாம் சொன்னேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ க்ளாஸே வா, நீ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன எனக்கு என்ன சூழ்நிலைன்னு புரிஞ்சிருச்சு. வந்து நேரில் ஆட சொன்னது எனக்கு என்ன பேசுறதுனே தெரில, ரொம்ப அழுகியாக தான் வந்துச்சு உள்ளெல்லாம். அன்றைக்கெல்லாம் நைட் தூங்கவே இல்லை, இப்படி ஒரு மனுஷன் இப்படி தான் இருக்காருன்னு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு கடவுள் அவங்க ரொம்ப நல்லா வச்சுக்கணும். ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இங்கே பார்க்க, நீங்கள் இங்கே பார்க்குறதில்ல, வெளியில் வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கும் உங்களை அவ்வளோ 100% இதை விட 1000 மடங்காக தான் வெளியில் இருக்கீங்க. இங்கே மட்டும் இந்த மாதிரி இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும். மிகப்பெரிய ஆற்றல் பகவானோட எல்லா அருளும் உங்களுக்கு இருக்கணும். எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும்னா ரொம்ப நன்றி. ஒரு சகோதரனாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க, இது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. எந்த கிளாஸ்லையும் உங்களுக்கு தாம்பத்தியத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க, தாம்பத்தியத்தை தான் 99% பிரச்சனை இருக்குது. அத்தனை கவுன்சிலிங் பார்த்தாச்சு, அத்தனை பிரச்சனை பார்த்தாச்சு. ஒரு பெண் வீட்டில் சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கல அப்படின்னா அந்த பெண்ணாலேயே உங்களுக்கு சாபக்கேடுகள் ஏற்படும், எஸ்பெஷலி இன் செக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பெண் என்பவள் வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக, சந்தோஷம் நிம்மதின்றதுக்கு உண்டான அர்த்தமே செக்ஸ் தான். எழுதி வச்சுக்கோங்க முதல்ல. நீங்கள் என்ன தான் டிசைன் டிசைனாக நீங்கள் வந்து தங்கம் வாங்கி கொடுங்க, நீங்கள் என்ன தான் வயிறை வாங்கி கொடுங்க, என்ன தான் உபதேசங்கள் கொடுங்க, நீங்கள் செக்ஷுவலி திருப்திப்படுத்தணும்னா உங்கள் பொண்டாட்டி உங்களால் கண்ட்ரோலில் வைக்கவே முடியாது. அவங்க மனசில் ஓடிடும், இதுவே முடியல, இதில் எங்கே போய் டைலாக் வேறு பேசுகிறான் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிப்பாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க. முக்கால்வாசி குடும்பங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம், ஆம்பளைங்களுக்கு எனர்ஜி பத்த மாட்டேங்குது, கண்ட பழக்கத்தினால, ஸ்ட்ரெஸ்னால, வேலையினால, அலட்சியத்தினால பெண்ணை கண்டுகொள்ள முடியாமல் போகிறது. அவங்களே போவோம் வாழ்க்கைனா என்னென்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் முன்னாடியே திங்க் பண்ணி கல்யாணம் பண்ணாமையாவது இருந்துருக்கணும். அப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கால் கட்டு. அதுக்கு பேர் என்ன, காலை கட்டுறமா. காலை கட்டினீங்கன்னா எங்கள் சுதந்திரமாக தெரிகிறது. நீங்கள் பேர்லேயே முடிச்சிட்டாங்க, கல்யாணம் என்பது கால் கட்டு போட்டாச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஊர் சுத்த முடியாது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கண்ட இடத்துல போய் படுக்க முடியாது. உங்கள் பொண்டாட்டிக்கு பதில் சொல்லணும், ஏன்னா நீங்கள் பிச்சைக்கார மாதிரி குப்பை தொட்டியில் படுத்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிக்கு ஃபோன் வரும், உன் புருஷன் எங்கள் நடுரோட்டில் பிச்சைக்கார மாதிரி படுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து பெயின். யாருக்கு பெயின் அப்படி இல்லைன்னா உங்கள் பொண்டாட்டியே உங்களுக்கு ஈக்குவலாக ஞானியாக நீங்கள் மாற்றிடணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அதுக்கு முதல் நான் ஞானியாக இருக்கணுமே தம்பி, வேறு வழி இல்லை. கல்யாணம்னு போயிட்டீங்கன்னா இதுதான் டிசைன். எது டிசைன், நிம்மதிக்குள்ளே இருக்கவே முடியாது. நிம்மதியாக இருக்கீங்கன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம், என் குழந்தை அழகாக இருக்குது, நான் நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்கிறேன். யார் அப்படி சொல்ல முடியும்? ஞானம் பெறாமல் 24 மணி நேரம் ஒருத்தனால சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சேலஞ்சு பண்ணுறேன், ஓப்பன் சேலஞ்ச். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆச்சுன்னா பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஞானத்தை அடைவதற்கு மாபெரும் ஒரு தடையாக இன்னொன்றும் இருக்கும், என்ன அப்படின்னா திருப்தி அடையாத காம ஆசை. திருப்தி அடையாத காம ஆசை இருந்ததுன்னா இப்போ எழுதி வச்சுங்க, மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது.
மைண்டு பூரா செக்ஸுக்கு ஏங்கிட்டு இருக்குது. எங்கே போய் இறைவனை பார்க்கறது நீங்கள்? என்ன 100% உங்களுக்கு இறைவன் பக்கமாக திரும்புது, அப்படி 100% இறைவன் பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த பக்கம் திரும்பக்கூடாது, திரும்பாமையா இருக்கீங்க. இப்போ ஏற்றுக்கணும் போல நம்ம இன்னும் இந்த விளையாட்டுக்கு இன்னும் தகுதியாகலை போலன்னு சொல்லி தகுதியை தயார் செய்து கொள்ள வேண்டும், தகுதியை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்தில் தெளிவடைஞ்சிடணும். தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, உங்கள் மனைவியை நீங்கள் வீட்டில் பக்குவமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, இதுக்குண்டான அர்த்தம் நான் ரொம்ப ஓப்பனால என்னால் பேச முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக பார்த்துக்கலனா அவங்க அவங்களோட மனம் வேறு ஒன்றை யோசிக்க ஆரம்பித்து விடும். யோசிக்க ஆரம்பிச்சிட்டனாலும் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட ஆளுக்கும் தோணும். அவ்வளோ கண்ட்ரோலாக இங்கே யாருக்குமே கிடையாது. அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தால் அவங்க உங்களை கல்யாணம் பண்ணுறாங்க. காரைக்காலம் யார் மாதிரி எல்லாரும் ஞானத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஏதாவது புரியுதா புரியலையா? யாராவது சந்நியாசம் போயிட்டு நான் இது போய் எந்த சன்னியாசிக்கு காம ஆசை வராமல் இருக்கு? ஆல்ரெடி வெளியில் ரொம்ப நடிப்பு, அத்தனை ருத்ராட்சங்கள், அதை போட்டு இதை போட்டு போடுறவங்க எல்லாருமே பொய்ன்னு சொல்ல வரல. மேக்சிமம் இங்கே அதை தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க. உங்களது மனம்தான் இறைவன் நோட் செய்கிறார். உங்கள் மனசு எந்த நேரத்தில் எப்படி செயல்படுதுன்னு தான் பார்க்குறார். உங்களது செயல்களை இறைவன் நோட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அந்த செயலுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்போ இறைவன் எதை பார்க்கிறார் என்றால் உங்களது ஆழமான மனதையும், உங்களது மனதின் தேவையையும், உங்களது அவசியமான அவசியத்தையும் தான் பார்க்கிறார். அவர் செயலை பார்ப்பதே இல்லை. ஏகப்பட்ட பொண்ணுங்க தயவு செய்யுதுங்க, இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, மறைச்சி வச்சு பேசலாம் உங்களை. மேக்சிமம் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய பிரச்சனையை என் புருஷனை நல்லா பார்த்துக்க மாட்டார். அஃபேர் ப்ராப்ளம், என் புருஷன் எனக்கு பிடிக்க மாட்டேங்க, என் பொண்டாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டார். அந்த பிடிச்ச மாதிரி பிடிச்ச மாதிரின்னு ஒன்று எதிர்பார்க்குறீங்களா? அது வராது, கல்யாணத்தில் வராது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்படி 10 பொருத்தமும் பார்த்து எல்லா கட்டங்களும் சரியாக மேட்ச் பண்ணி அழகில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அழகியும், அழகில் உச்சத்தில் இருக்கக்கூடிய அழகனையும், உடம்பு ஆரோக்கியம் நீலாயில் நிறை செல்வம் வான்புகள் நற்பேறு நன்னிலம் எல்லாம் பெற்ற ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா கூட அப்படி இருக்காது. எழுதி வச்சுக்கங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? போர் அடிச்சிரும், சலிச்சிரும். மனதினுடைய குணம் அது என்ன? பார்த்ததவே பார்க்கும்போது, பேசுறதவே பேசும்போது, என்ஜாய் பண்ணதவே என்ஜாய் பண்ணும்போது, எதா இருந்தாலும் சரி அது பழகிவிடும். போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. நீ அங்கதான் மெயினா குடும்பத்துல தான் ஞானியா செயல்படணும். எப்படி? இப்போ எனக்கு இப்போ வந்து என்னுடைய முன்னாள் காதலி இருந்தா, நான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது அவ்வளவு அன்பா இருந்தது. கரெக்டா என்னோட தாட் ப்ராசஸே மாறுது. நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவளே பார்க்கும்போது வெறுப்பு கிரியேட் ஆகுது. அப்போ நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு, எதுக்கு இப்போ வெறுப்பாக கிரியேட் ஆகுது? புதுசாக யாரையாவது பாருன்னு சொல்லுது. அது கிரியேட் ஆகும், உங்களே அறியாமல் கிரியேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பெரும் ஞானத்தோடு இல்லை, இவன் நம்மளை நம்பி தான் வந்திருக்கா, இவளுக்கும் தேவை இப்படித்தான் உண்டு, இவளுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பும் பண்ணணும், இவளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் பக்குவமாக பத்திரமாக இருந்து பார்த்துக்கணும்னு உங்கள் மைண்டு உங்களை ட்விஸ்ட் பண்ணும்போது எல்லாம் இவள் அழகு தான், அழகு தான், அழகை தாண்டி குணம் நல்லா இருக்கு, குணம் நல்லா இருக்குன்னு மனசை பக்குவப்படுத்தணும். நீங்கள் மனதை பக்குவப்படுத்தாமலாம் ஒரு பேரோட நிற்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நல்லா பேசலாம், எல்லாம் பேசுறதுக்கு அவங்க அவங்களோட வாழ்க்கையை அவங்கவுங்களே திங்கிங் பண்ணிக்கங்க. நான் ரொம்ப டீப்பாக போய் உங்களை நான் கேள்வியெலாம் கேட்க விரும்பல. அட்மிட் பண்ணுங்க, 4 பேர் முன்னாடி ஒத்துக்குங்கன்னு கூட நான் சொல்ல. நான் உங்ககிட்ட சொல்கிறது என்ன, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அந்த தவறை உணர்ந்து யாருக்கிட்ட அந்த தப்பை பண்ணமோ முதல்ல அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருணும். அப்போ தான் முதல்ல அவனுடைய மென்டாலிட்டியிலேருந்து நீங்கள் எக்ஸிட்டே ஆவீங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவன் அவ்வளோ வயிறு எரிஞ்சிட்டு இருப்பான், அவ்வளோ கடுப்பில் இருப்பான், அவ்வளோ டென்ஷனில் இருப்பான், அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ பெரிய காயம் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தன் காரணமே இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறானா, அது அவனுக்கு தான் சரி, அதை விட்டுருங்க. நீங்கள் செஞ்ச செயலுக்கு ஒருத்தன் அப்படி நினைக்கிறானா, அவன் பிரபஞ்சத்துக்கு வைப்ரேஷனை போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். என்ன போடுறான்? எதுக்கு வைப்ரேஷனை போடுறான்? இப்படி என்னை ஒருத்தன் பண்ணிட்டானே, என்னை இப்படி ஒருத்தன் பண்ணிட்டானே, என்னை ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாலே என்னும்போது அந்த பிரபஞ்சம் உங்களை பல மடங்கு வச்சு செய்யும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும்
மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.